காக்பிட்டில் இருக்கக்கூடிய சுவிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவாக்குவேஷன் கமெண்ட் சுவிச். இதை மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்டன் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஏர்க்ராஃப்டில் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பேசஞ்சர் எல்லாருமே வெளியேட்டணும் அப்படின்னா இந்த சுவிச் பயன்படுத்துவாங்க. இதை ஆன் பண்ண உடனே கேபின் க்ரூ பக்கத்தில் இருக்கிற ஹார்ன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லவுடராக சத்தம் வரும். அதிலிருந்து அந்த டைமில் கேபின் க்ரூ மெம்பர்ஸ் பேசஞ்சர் எல்லாமே ரொம்ப சேஃபாக டோர் வழியாக வெளியிட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த எவாக்குவேஷன் கமெண்ட் சுவிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொடெக்டடா வச்சிருப்பாங்க. ஏன்னா கேஷுவலா இதை டச் பண்ணி இது ஆனதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணதுக்காக இதுக்கு ஸ்பெஷலா ஒரு கார்டு கொடுத்திருப்பாங்க. அந்த கார்டை லிஃப்ட் பண்ணிட்டு தான் இந்த சுவிட்சை நம்ம பிரஸ் பண்ண முடியும். நார்மலா சுவிட்ச் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா பக்காவா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சுவிச் பேசஞ்சர் ஆக்சிஜன் சுவிச். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவிச். ஒரு கேபினில் ப்ரெஷரைசேஷன் ப்ராப்பராக நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சினாரிஸ்ட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிச்சை யூஸ் பண்ணுவாங்க. இதை சுவிட்சை ஆன் பண்ண உடனே எல்லா பேசஞ்சருக்கு முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்க் நம்ம ஃபேஸ் முன்னாடி வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். அதுக்காக தான் இந்த பேசஞ்சர் ஆக்சிஜன் சுவிட்சை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சுவிச் என்ஜின் ஃபயர் ஹேண்டில் சுவிச். இந்த சுவிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லி சொல்ல முடியும். மோஸ்ட் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு என்ஜின் இப்போலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது இன்ஜினில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகுது இல்லை ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட காக்பிட் ஏரியா நமக்கு ஷோ அப் ஆகும். அது ஷோ அப் ஆன உடனே இந்த என்ஜின் ஃபயர் ஹேண்டில் சுவிட்சை ஆன் பண்ணிடுவாங்க. இதை ஆன் பண்ணதுனால எந்த இன்ஜின் ப்ராப்பராக ஒர்க் ஆகலையோ எதில் நமக்கு ஃபயர் அக்கர் ஆயிருக்கோ அந்த இன்ஜினை டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஏர்க்ராஃப்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணிடும். ஏர்க்ராஃப்ட்லேருந்து போகக்கூடிய ஃபியூவலேருந்து எல்லா விஷயங்களையும் பிளாக் பண்ணுறது தான் இந்த இன்ஜின் ஃபயர் ஹேண்டோட முக்கியமான ஒர்க்கிங் இருந்துருக்கும். எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கும் அந்த இன்ஜினுக்கும் டோட்டலாக கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி எல்லா கனெக்ஷன்ஸுமே கட் பண்ணிடும். அதுதான் இதோட முக்கியமான ஒர்க்கிங். நம்ம சேனலில் டோட்டலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட்ஸ் பிரைவேட் ஜெட் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஒரு சீரீஸாக காக்பிட் ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட லிங்க் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு காக்பிட் ஏரியாவில் முக்கியமாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய டிவைசஸை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாமே பார்க்கும்போது காக்பிட்டில் என்ன இருக்குது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏவியேஷன் பற்றி இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you.